கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. திவ்ய தம்பதிகளினுடைய திவ்ய கிருபா கட்டாட்சத்தினால திவ்யமான ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய அர்த்தங்களை பார்த்துருக்கோம். அந்த வரிசையில இன்றைய தினம் ஆறாவது திருநாமமான விபூதி அப்படிங்கிறதுக்கு அர்த்தங்களை பார்க்கலாம். போன வாரம் நாம பார்த்தது எல்லாருக்கும் எப்பொழுதும் ஹிதத்தையே நினைக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி நல்ல காரியங்களை பண்றதுக்கு நம்மளுக்கு ஸ்ரத்தைய கொடுப்பாள். ஸ்ரத்தையோட தர்மத்தை அனுஷ்டிச்சா அவளுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாளா லக்ஷ்மி தேவி. அதனால அவளுக்கு விபூதி அப்படின்னு திருநாமம் உண்டு. விபூதினா என்ன? விபூதினா சொத்து, உடைமை. விபூதிகள் ரெண்டு வகை அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. உபய விபூதி அப்படின்னு சொல்றது. ஒரு விபூதியானது இந்த லீலா விபூதி. நாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த சம்சாரமானது ஸ்வர்கலோகம் பிரம்மலோகம் எல்லாமே லீலா விபூதி. ஏன்னா இந்த இடங்கள் எல்லாமே ஒரு சமயத்துல சிருஷ்டியாகி ஒரு நிலையில இருந்து மற்றொரு சமயத்துல பிரளயத்துக்கு போய் லயமாகிறது, மறுபடியும் சிருஷ்டி உண்டாகி ஸ்திதியிலிருந்து லயத்துக்கு போறது. இப்படி மாறுதல் அடைஞ்சுட்டே இருக்கு. இந்த மாறுதலை ஒரு விளையாட்டாக ஒரு லீலையாக எம்பெருமான் நடத்துகிறார். அதனால இந்த இடத்துக்கு லீலா விபூதி அப்படின்னு பேரு. இது இல்லாம இன்னொரு இடம் இருக்கும், அது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும், நித்தியமா இருக்கும். அதுக்குதான் நித்திய விபூதி அப்படின்னு பேரு. இதுதான் பரம பதமாகிற கலங்கா பெருநகர். அதுக்கு சிருஷ்டி ஸ்திதி போன்ற மாறுதல்கள் கிடையாது, கலக்கமே இல்லாம கலங்கா பெருநகரா இருக்கு. மோட்சம் அடைஞ்சா நாம போய் அடைய வேண்டியது அந்த நித்திய விபூதியதான். இந்த நித்திய விபூதிய பத்தியும் லீலா விபூதிய பத்தியும் ஒரு இடத்துல நம்மாழ்வார் அற்புதமா பாடுறார் திருவாய் மொழியில. நம்மாழ்வார் சில சமயங்கள்ல நாயிகா பாவத்துல போய் பாசுரங்கள் பாடுவார். அதாவது எம்பெருமானுடைய நாயக்கியா தன்னை பாவிச்சுண்டு பராங்குஷ நாயக்கின்னு பேர் கொண்டு பாசுரங்களை பாடுவார். ஒரு சமயத்துல பராங்குஷ நாயக்கி எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு இருக்கா, எம்பெருமான பார்க்கணும்னு அவளுக்கு துடிக்கிறது, ஆனா போய் பார்க்க சக்தி இல்லை. எம்பெருமானே வரமாட்டானா அப்படின்னு காத்துன்னு இருக்கா. யாராவது போய் அவன் அழிச்சுண்டு வந்துட மாட்டாளா அப்படின்னு ஏங்கறா. அந்த சமயத்துலதான் அவளுக்கு ஒரு தூது விடலாம், யாரையாவது அனுப்பலாம் சேதியோட அப்படின்னு நினைக்கிறா. சில பட்சிகள்லாம் சுத்தி இருக்கு, அந்த பட்சிகளை தூது விடணும் அப்படின்னு நினைச்சு அதுகள் கிட்ட சொல்லி அனுப்புறா. என்னுடைய நிலைமையை எடுத்து எம்பெருமானுக்கு சொல்லி அவனை இங்க அழிச்சுண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்புறா. ஒரு கால் இப்படி நீங்க எம்பெருமான் கிட்டக்க போய் என்னுடைய செய்திய சொன்னேளானா உங்களுக்கு நான் ஒரு சன்மானம் பண்றேன். அது என்ன சன்மானம் தெரியுமா? பொன்னுலகாளீரோ புவனி முழுதும் ஆளீரோ நன்னல புள்ளினங்காள் வினையாட்டியேன் நான் இறந்தேன் அப்படிங்கிறா. இந்த பொன்னுலகமான நித்திய விபூதிய ஆளக்கூடிய அனுகிரகம் உங்களுக்கு நான் பண்றேன். அதே போல புவனியாகிற இந்த லீலா விபூதியை ஆளக்கூடிய அனுகிரகம் உங்களுக்கு பண்றேன். நித்திய விபூதிய வேணாலும் கொடுக்கறேன், இல்ல லீலா விபூதிய வேணாலும் கொடுக்கறேன் உங்களுக்கு சன்மானமா. இந்த ரெண்டுத்துல எதவனா கொடுக்கறேன், ஒரு கால் ரெண்டும் வேணும்னாலும் கொடுக்கறேன் அப்படிங்கிறா. இந்த இடத்துல பராங்குஷ நாயகி பறவைகளை பார்த்து எம்பெருமான் கிட்டக்க சேதிய கொண்டு போனா சன்மானமா இந்த விஷயத்த கொடுக்கறேன்னு சொல்றாளே இவ, விபூதிக்களை போய் கொடுக்கறேன்றாளே. இந்த விபூதிக்கள்லாம் இவளுக்கா சொந்தம்? இந்த பராங்குஷ நாயகிக்கா சொந்தம் அப்படின்னு பார்த்தா பராங்குஷ நாயகி இந்த இடத்துல யாராக பாவிச்சுட்டு இருக்கா? தன்னை எம்பெருமானுடைய நாயகியா பாவிச்சுட்டு இருக்கா. எம்பெருமானுடைய நாயகி யாரு? ஸ்ரீ லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவிக்கு சொத்தாக்கும் இந்த லீலா விபூதியும் நித்திய விபூதியும். அவள் தன்னுடைய சொத்தை தன் இஷ்டப்படி விநியோகம் பண்ணலாம் இல்லையா? பறவைக்கு தூக்கி கொடுக்கணும்னு நினைச்சாலா கொடுத்துடலாமே,
அதனால இந்த இடத்துல லக்ஷ்மி தேவியினுடைய மனோபாவத்தில் இருக்கக்கூடிய பராங்குஷ நாயகி பறவைகளை பார்த்து லீலா விபூதியோ நித்திய விபூதியோ என்ன வேணும்னாலும் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு வாக்களிச்சாள். அப்பேற்பட்ட இந்த விபூதிகளை உடையவள் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி. இதை எடுத்து எல்லாருக்கும் ரொம்ப சுலபமா அனுகிரகம் பண்ணிடுவாளாம். அவள் விபூதிகளை அனுகிரகம் பண்றதுக்கு பலவித கதைகள் இருக்கு. அவள் அவதாரம் பண்ணும் பொழுதே இந்த விபூதிய அழிச்சுண்டே அவதாரம் பண்ணினா அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ லக்ஷ்மி தேவியினுடைய அவதாரமானது திருப்பார்க்கடல்ல இருந்து நடக்கிறது. அதுக்கு முன்னாடி நடந்த வரலாறு என்ன? ஒரு காலத்துல ஒரு பெண்மணி ஸ்ரத்தையா லக்ஷ்மி தேவிய பூஜை பண்ணி பிரசாதமாக ஒரு மலர் மாலைய பெற்றுக்கொண்டாள். அந்த மலர் மாலைய துர்வாச மகரிஷிக்கு கொடுக்கணும்னு அவளுக்கு தோணித்து துர்வாச மகரிஷிக்கு சமர்ப்பிச்சா. துர்வாச மகரிஷி தகுந்த ஒருத்தருக்கு அந்த மகாபிரசாதமான மாலையை கொடுக்கணும்னு நினைச்சுண்டு சொர்க்கலோகத்தை சுத்தின்னு இருந்தார். அந்த சமயத்துல தேவேந்திரன் ரொம்ப பட்டாட்டோபத்தோட ஐராவதத்து மேல ஏறி தேவர்கள் புடை சூழ வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே துர்வாசசுக்கு தோணித்து இந்த தேவேந்திரனுக்கு இந்த மாலையை கொடுத்தா என்ன, மகாலட்சுமியினுடைய அனுகிரகமானது அவனுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நினைச்சு அந்த மாலைய இந்திரனுக்கு கொடுத்தார். ஆனா இந்திரனுக்கு ஐஸ்வர்ய மதம் தலைக்கு ஏறி இருந்தது. அதனால தன்னுடைய யானைக்கு அந்த மாலைய வச்சான், யானையினுடைய தலையில அந்த மாலையை வச்சான், இடது கையால வாங்கி. அந்த யானைக்கு அதுக்கு மேல மதம், சுவாமி எப்படியோ அப்படிதானே தாசனும் இருக்கும். அதனால அந்த மதம் பிடிச்ச ஐராவதம் அந்த மாலையை எடுத்து கால் கீழே போட்டு மெதிச்சுடுத்து. இத பார்த்த துர்வாச மகரிஷிக்கு மகா கோபம் வந்தது. மகாலட்சுமியினுடைய மகாபிரசாதத்தை சிரசில வச்சு கொண்டாட வேண்டி இருக்க இப்படி யானை கால கீழே மிதிபடுறதுக்கு நீ காரணமா இருந்துட்டியே, இப்பேற்பட்ட ஐஸ்வர்ய மதமா உனக்கு இந்த ஐஸ்வர்யம் போய் ஒழியட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார் துர்வாசஸ். இவர் சொன்னதுதான், உடனே திடீர்னு அசுரர்கள்லாம் போரிட்டா ஸ்வர்கத்தின் மீது, தேவேந்திரனால ஒன்னும் பண்ண முடியல, எல்லா ஐஸ்வர்யத்தையும் இழந்தான். அவன் போய் ஒரு ஓரத்துல போய் எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருந்தான். என்ன பண்றதுன்னு புரியாம பிரம்மதேவனை போய் நாடினான். பிரம்மதேவன் தேவர்கள் எல்லாரையும் அழிச்சுண்டு போய் திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய நாராயணனை போய் சரணடைஞ்சார். எம்பெருமானும் கவலைப்படாது, அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். சொல்லி அமிர்தத்தை கடையணும் திருப்பார்கடல்ல இருந்து. அந்த அமிர்தத்தை கடைஞ்சி அதை பருகினா உங்களுக்கு இறப்பின்மை வந்துடும், நன்னா சண்டை போட்டு அசுரர்கள் எல்லாம் ஜெயிச்சுடலாம் அப்படின்னு ஒரு உபாயம் சொன்னார் எம்பெருமான். அந்த அமிர்த மந்தனம் பண்றதுக்கு என்னென்ன உபகாரங்கள் உண்டோ எல்லாத்தையும் எம்பெருமானையே பண்ணி கொடுத்தார். மந்திர மலையை கொண்டு வந்து போட சொன்னார், போட்டு கடைய ஆரம்பிக்க சொன்னார். வாசிக்கையை வச்சு இவா கடையும் பொழுது அந்த மந்திர மலை முழுக ஆரம்பிச்சுது. கீழே போய் கூர்மமா தாங்கி பிடிச்சார், மேலேந்து துள்ளி குதிச்சுது, அத கையால அமிக்கின்றார். இந்த தேவர்கள்லாம் கடையரா அமிர்தத்தை, அசுரர்களோட கூட்டணி போட்டு வேற கடைஞ்சாளாம். ஏன்னா அப்பதான் அவளுக்கு மேன் பவர் ஆனது போருமா. தேவர்கள் 33 கோடி, அசுரர்கள் 66 கோடி, மொத்தமா 99 கோடி பேர் இருந்தாதான் அந்த அமிர்த மந்தனம் செய்ய முடியும்னு நினைச்சுண்டு கூட்டணி போட்டு கடைஞ்சாளாம். இவாளா கடைஞ்சா எல்லாரும் ஓஞ்சி போயிட்டா. கொஞ்ச நாள் யான உடனே எம்பெருமான் தான் 1000 தோளால் அலைக்கடல் கடைந்தான் அரங்கமா நகரமர்ந்தானே அப்படிங்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் தான் கடைஞ்சார், ஆயிரக்கணக்கான தோள்கள் எடுத்துண்டு அங்க அந்த சமுத்திரத்தை மந்தனம் பண்ணி அமிர்தத்தை எடுத்து கொடுத்தார். இந்த அமிர்தம் பருகினத்தினாலதான் இந்த தேவர்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யம் திரும்பி வந்ததான்னு பார்த்தா விஷயம் அது இல்லையா. அமிர்தம் வரத்துக்கு முன்னாடி ஒண்ணு வந்தது, அதுதான் காரணம் இவ ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கு. என்ன வந்தது, யாரு வந்தா? ஸ்ரீ மகாலட்சுமி அவதாரம் பண்ணினா. அவதாரம் பண்ணின அவள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது எல்லாரையும் பார்த்துட்டு எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்துல திருமார்பில போய் ஏறி உட்காண்டா. பஷ்யதாம் சர்வதேவானாம்
நயவ் வக்ஷஸ்தலம் ஹரேஹே அப்படிங்கிறார் மகரிஷி. அற்புதமா தன்னுடைய கிருபா கட்டாட்சத்தினால குளிர தேவர்களை கட்டாட்சிச்சா. இவளுடைய கட்டாட்சம் பட்டதுனால அந்த ஐஸ்வர்யமானது இவாளுக்கு திரும்பி கிடைச்சுது. அந்த ஸ்வர்க்கம்ங்கிறது லீலா விபூதியை சேர்ந்த ஐஸ்வர்யம். அதனால அந்த ஐஸ்வர்யம் அந்த விபூதி இவாளுக்கு கிடைச்சி சந்தோஷத்தை அடைஞ்சார்கள். இப்படி இந்த விபூதியில ஐஸ்வர்யத்தை ஆசைப்பட்டா கொடுப்பா லக்ஷ்மி தேவி. லீலா விபூதி ஆகிற ஐஸ்வர்யத்தை ஆசைப்பட்டா கொடுப்பா. ஒரு கால் ஒருத்தனுக்கு இந்த லீலா விபூதியில இருந்தது போரும்னு தோணிடுத்து. லீலா விபூதியில பிரவர்த்தனம் பண்ணி பிரவருத்தி தர்மங்களை அனுஷ்டிச்சு நன்னா ஐஸ்வர்யங்கள் எல்லாம் லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகத்தினால அனுபவிச்சுட்டான். இது போரும். இனிமே இதுலேந்தெல்லாம் விடுபட்டு நிவிருத்தி தர்மத்தை அனுஷ்டிச்சு இங்கேந்து நிவிருத்தியாகி நல்ல கதிக்கு போகணும், மேல் நிலையை அடையணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானா அவனுக்கு நித்திய விபூதி ஆகிற ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பான். இந்த உலகத்துல பிரவருத்தி தர்மத்தை அனுஷ்டிச்சா லீலா விபூதியில ஐஸ்வர்யத்தை கொடுப்பா. நிவிருத்தி தர்மத்தை அனுஷ்டிச்சா மோட்சம் வேணும்னு விரும்பி அதுக்காக காரியங்கள் பண்ணினா நித்திய விபூதிய கொடுப்பா. ஒரு கால் ஒருத்தனுக்கு இந்த நிவிருத்தி தர்மத்தை பத்தி தெரியாமலே இருந்ததுன்னா ஆனா நல்ல விதமா அவன் பிரவருத்தி தர்மத்தை பண்ணிட்டு இருக்கான். இந்த உலகத்துல செய்ய வேண்டிய காரியத்தை பிரவர்த்தனம் பண்றதுக்காக செய்ய வேண்டிய காரியத்தை நல்ல விதமா பண்ணிட்டு இருக்கான். அந்த பலத்துல ஆசை வைக்காம அதை தன்னுடைய கடமையா மட்டும் செஞ்சுட்டு இருக்கான். அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை முதல்ல அவனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அவனுக்கு நல்ல புத்திய ஊட்டி நல்ல உபாயத்துல வழியில அவனை மூளை வச்சு நிவிருத்தி தர்மத்தை பண்ண வச்சு அதனால நித்திய விபூதியும் கொடுக்க கடவாள் இந்த உபய விபூதிய உடைய விபூதி ஆகிற லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறது அடியனுடைய ஆச்சாரியனுடைய திருவுள்ளம். அற்புதமா ஒரு நிருப்தி ஸ்லோகம் பண்ணியிருக்கார். கஸ்மாத் விபூதி பிரதிதாப்திஜாதா விபூதிரைஸ்வர்யம் இதீர்யதே தத் நித்யம் ச லீலேதி விசேஷ்யமானம் தஸ்யா ஏதோ வேதவிதா வதந்தி. அதனால ஸ்ரத்தையோட ஜபிப்போம் வாங்கள். எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் பெறுவதற்காக விபூத்யை நமஹா.